Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கறி குழம்பு சுவையில ஒரு காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய போறோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யறதும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு காலிஃபிளவர் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி சுடுதண்ணில போட்டு வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. வாங்க குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் முடிக்கும் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பி அளவு சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவக்க வதங்கியதும் அது கூட நல்ல பழுத்த ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதக்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கியதும் அது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ரெண்டு காயும் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலரை விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வெந்துட்டு இருக்க டைம்ல அந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானும் அதில் ரெண்டு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்திக்கிறேங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். நம்ம சேர்த்தின சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பாதி சுருங்க வதங்கினதும் அது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கீங்க. நான் ஏற்கனவே காயில வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கிருச்சுங்க. இப்ப இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்ப நான் இது கூட ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து இந்த ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கீங்க, அதை இது கூட சேர்த்திக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டமான வரணும், அதை முடிக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கூட ஒரு 1/2 ஸ்பூன் நான் கசகசா சேர்த்திக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காயை வெங்காயத்தை கூட சேர்த்து வறுத்து எடுத்துட்டீங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வெங்காயம் மசாலா தனியா வறுத்துட்டு வெறும் தேங்காயும் கசகசா மட்டும் தனியா வறுத்துட்டு ரெண்டு ஒன்னா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சுங்க, பாக்கலாம். பாருங்க காய் ஒரு கால் திட்டம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நல்லா கலரி கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல காய் வேகும் போதே நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருங்க. நல்லா கலரை விட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரி பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க குழம்பு இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்ல மணமா இருக்குங்க. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுக்கு மேல பொடியா நறுக்கணும் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம்.
சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு கூடவே சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.